வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சுவைனி கிச்சன்ல பார்க்க போறது ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி, நம்மளோட பழமையான ஒரு ஸ்நாக் ஐட்டம் பஜ்ஜி. தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1/4 கிலோ, வாழைக்காய் நான் ஸ்லைஸ் போட்டு வச்சிருக்கேன் நல்லா மெலிசா, மிளகாய் எனக்கு வந்து பஜ்ஜி மிளகாய் கிடைக்கல அதனால நான் உள்ள சீட்ஸ்லாம் எடுத்துட்டு இப்படி வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு, வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பிரெட், பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், ஒரு பிஞ்சு சோடா மாவு, சால்ட்டு, எண்ணெய் தேவையான அளவு. இன்னைக்கு ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி சுவைனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம பஜ்ஜி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். மாவில் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஃபஸ்ட்டு கலந்துடுங்க, கலந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி விட்டுக்கலாம். என்கிட்ட இந்த பொருள்லாம் இருக்கிறதுனால நான் பஜ்ஜிக்கு இவ்வளோ எடுத்துருக்கேன், நீங்கள் உங்களுக்கு வாழைக்காய் மட்டும் இருந்தால் வாழைக்காய் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சால்ஸ்லாம் போட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க, எல்லா பக்கமும் போய் சேர்க்கும். பிகாஸ் எல்லா ட்ரை இன்க்ரீடியண்ட்டும் நம்ம போட்டாச்சு, இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டு தண்ணி ஆட் பண்ணலாம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இன்னொன்று, ரொம்ப திக்காகவும் பண்ணிடாதீங்க, ரொம்ப தண்ணியாகவும் பண்ணிடாதீங்க, மீடியமாக பண்ணுங்கள், நல்லா லம்ஸ் இல்லாமல் கலக்கிடுங்க. நான் எந்த அளவுக்கு மாவு கலந்து எடுத்திருக்கேன், ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக பதத்தில் மாவு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம். பிகாஸ் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, வாங்க நம்ம பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம். நல்லா சைட்ஸ் இப்படி பண்ணிவிட்டு எடுத்து போடுங்க. பாருங்க நம்மளோட பஜ்ஜி நல்லா சூப்பராக வந்திருக்கு, வெந்துடுச்சு. இது வந்து கலர் நீங்கள் பார்த்து தான் எடுக்கணும், கொஞ்சம் ப்ரௌன் ஆனதும் பார்த்து எடுத்துக்கோங்க. கடையில் வந்து உங்களுக்கு கேசரி பவுடர் போடுவாங்க, அதனால நல்ல கலர் கிடைக்கும், நம்மளுக்கு அது வேண்டாம், இதுவே நல்லாயிருக்கும். ஓகே வியூவர்ஸ், நல்லா வெந்துடுச்சு, இப்போ எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம டிஷ்யூ வியூவர்ஸ், நம்மளோட பஜ்ஜி சூப்பராக ரெடியாகி வந்துடுச்சு, பாருங்கள் இவ்வளோ நல்லா வந்திருக்கு. எனக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இனிமே சமைத்திடுவோம், இன்பமாக பகிர்ந்திடுவோம். சுவைனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ரெகுலராக என்னோடய வீடியோஸை பாருங்கள். நன்றி, வணக்கம்.